நண்பர்களே, மார்பக புற்றுநோய் உலக அளவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் கேன்சர்களில் டாப்பில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா அது மார்பகத்தில் வரக்கூடிய புற்றுநோய் தான். ஆனால் நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா 1990களிலெல்லாம் நான்காவது இடத்துல இருந்த இந்த மார்பக புற்றுநோயும் வந்து நம்ம ஊர்லேயும் இப்போது நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அது கூலி வேலை செஞ்சு குடிசையில் வாழக்கூடிய ஒரு குப்பமாவுக்கும் வரலாம், மாட மாளிகையில் வாழக்கூடிய பிரதமரோட பேத்தியான மணிஷா கொய்ராலாவுக்கும் வரலாம். இதில் ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலையிலேயே ஒரு பிரெஸ்ட் கேன்சரை மார்பக புற்றுநோயை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உதாரணத்துக்கு கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்டோட அவுட்கம் சொல்லக்கூடிய அந்த 5-year சர்வைவல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிக்கக்கூடிய மார்பக புற்றுநோய்களுக்கு சரியான வைத்தியம் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 95-100% வரைக்கும் அதனுடைய 5-year சர்வைவல் ரேட் உண்டு. இதுவே கடைசி கட்டத்தில் நான்காவது ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த சதவீதம் வந்து 20-25% குறைஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், மார்பக புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லோருக்கும் தேவையான ஒரு முக்கியமான பதிவு இது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார், வேளாண் ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மார்பக புற்றுநோய்ங்கிறது என்ன, மார்பகத்துல எந்த இடத்துல இது உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோம். ஸோ நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே பார்த்துருப்போம், மார்பகம்ன்றது கிட்டத்தட்ட 60-70% ஃபேட்ன்ற கொழுப்பினால் ஆனது, 30-40% இந்த மேமரி கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் சுரப்பிகளும் அது சார்ந்த மில்க் டக்ஸோடு சேர்ந்து உருவானது. மில்க் டக்ஸில் தான் பெரும்பாலுமான புற்றுநோய்கள் வருது. அதற்கு அடுத்தபடியாக அந்த லாபியூல்னு சொல்லக்கூடிய மார்பகத்தில் இருக்கக்கூடிய தாய்ப்பால் சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட செல்களில் வருது. இந்த இடங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய புற்றுநோய் வந்து மார்பகத்துடைய மற்ற பகுதிகளுக்கு பரவாததும் மார்பகத்தினுடைய தோல் பகுதிகளையும் மார்பகத்தினுடைய இந்த நிப்பல் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய முளைக்காம்பு அதை சுற்றி இருக்க பகுதிகளையும் அக்குள் பகுதிகளையும் மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்த மாற்றங்களை தான் நம்ம முன்கூட்டியே ஒரு விழிப்புணர்வோட கவனித்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இப்போ மார்பக புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்னென்னங்கிறது முக்கியமான அறிகுறிகளை ஒன்றா பார்க்கலாம். முதல்ல மார்பகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து பெண்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய சுய மார்பக பரிசோதனை எப்படி செய்யறதுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மார்பகங்களில் பார்த்தீங்கன்னா மார்பகங்களுடைய சைஸோ ஷேப்போ அதனுடைய அளவோ வடிவமோ மாற்றங்களுக்கு உள்ளாகுது அப்படின்னா அதை கவனிக்க வேண்டும். அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மார்பகத்தில் கட்டிகள் உண்டாகுது, குறிப்பாக அந்த கட்டிகள் வந்து வலி இல்லாத கட்டியாக இருக்கு, அந்த கட்டிகளுக்கு ஒரு ஹார்டு கன்சிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு திடத்தன்மை இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே மார்பகத்தில் கட்டி என்றாலே கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்று அது என்ன வகையான கட்டின்றதை தெரிஞ்சுக்கணும். மார்பகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் தோல் பகுதிகளில் ஏதாவது குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் இருக்கான்றதை கவனிக்கணும். பொதுவாக நிறமாற்றங்கள் வரலாம், புற்றுநோய் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தோல் பகுதி உள்வாங்கின மாதிரி இருக்கலாம், ஒரு ஆரஞ்சு தோல் மாதிரி பியூடி அப்பியரன்ஸ் மாதிரியான அமைப்புகள் வரலாம், புண்கள் ஏதேனும் ஏற்படலாம் மார்பக தோலில் அடியில் இருக்க கட்டினால, நிப்பல் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ் அதாவது முளைக்காம்பு பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாற்றங்கள் இருக்கான்றதை பார்க்கணும். அந்த நிப்பிளில் ரத்தம் வடிகிறதோ அல்லது நீர் வடிகிறதோ கவனிக்க வேண்டிய அறிகுறிங்க. நிப்பிள் வந்து இன்வெர்டட் நிப்பிள் அதாவது நிப்பிள் வெளிப்புறம் பார்த்த மாதிரி இல்லாமல் உள்வாங்கி உள்புறம் திரும்பிய மாதிரி காணப்படுறதோ அல்லது அதில் எரோஷன்ஸ் ஒரு அரிப்பு மாதிரியோ ஒரு நிப்பிள் பகுதியில் கடித்து தின்றது போன்ற ஒரு அப்பியரன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதையுமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஏரியோலான்னு சொல்லக்கூடிய கருமை நிற பகுதியில் ஏதாவது புண்களோ வீக்கமோ கட்டிகளாக இருக்கின்றதையும் கவனிக்கணும். அடுத்தது அக்குள் பகுதி. இந்த ஆக்சில்லான்னு சொல்லக்கூடிய அக்குள் பகுதியில் தான் மார்பகத்தினுடைய பெரும்பாலுமான நிணநீர் வந்து சென்றடையுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிணநீர் கணுக்களில் வீக்கம் ஏற்பட்டால் அது மார்பக நோய்களுடைய ஒரு குறிப்பிட்ட அறிகுறி. ஸோ அந்த ஆக்சிலான்னு சொல்லக்கூடிய அக்கள் பகுதியில் ஏதேனும் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் இருக்கா, கட்டிகள் இருக்கா, அது வலியோடு இருக்கலாம் வலி இல்லாமையும் இருக்கலாம், அந்த மாதிரி கட்டிகள் இருக்குன்னா அது ஒரு முக்கியமான அறிகுறின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அக்குள் பகுதி மட்டும் இல்லாமல் இந்த காலர் போன் சொல்லக்கூடிய கிளாவிக்கல் அதாவது இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புக்கு மேலேயும் வந்து சூப்ரா கிளாவிகுலர் நோட்ஸ்னு சொல்லக்கூடிய நிணநீர் கணுக்கள் வீக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதியும் நம்ம பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். ஸோ சுயமார்பக பரிசோதனை பற்றிய நம்ம வீடியோ லிங்க் வீடியோவில் கொடுக்குறேன், அது கட்டாயமாக பார்த்து அது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் எது தென்பட்டாலும் உடனடியான மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு
இந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே ஸ்டேஜ் ஒன் டிசீஸ்லேயே கண்டுபிடிச்சோம்னா, நான் சொன்ன மாதிரி அதனுடைய ஃபைவ் இயர் சர்வைவல் ரேட்டுன்ற ஒரு குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து கிட்டத்தட்ட 95-100% வரைக்கும் இருக்கு. இதை நம்ம சாதாரண கட்டி தான், அல்லது நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிக்கவோ, அல்லது வீட்டில் இருக்க ஒருத்தட்டியே சொல்றதுக்கு ஒரு கூச்சமோ தயக்கமோ, ஒரு சிலருக்கு இதை வந்து போனா டெஸ்ட் எல்லாம் பண்ணி இது ஒரு புற்றுநோய்னு சொல்லிடுவாங்களோன்ற அச்சத்திலேயே நிறைய பேர் நாள் கடத்த அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கிறத நம்ம சில பேஷண்ட்ஸ்கிட்ட கவனிக்க முடியுது. அதனால மார்பக புற்றுநோயோட அறிகுறிகள் என்னன்றதை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். மார்பக பரிசோதனை சுயமாக எப்படி செய்கிறதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அறிகுறிகள் தென்படும் போது உடனடியாக ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டால், ஆரம்ப நிலையிலேயே ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை புற்றுநோய் சம்மந்தப்பட்டதுனால் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் மார்பக புற்றுநோய் பற்றிய இன்னும் முக்கியமான சில விஷயங்களை பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.